வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் கிராமத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். என்ன வித்தியாசம் என்று கேட்டால் இந்த கிராமத்தின் பெயரும் வித்தியாசம், அத்துடன் இந்த கிராமத்தை பற்றிய ஒரு விஷயமும் வித்தியாசமானது. கிராமத்தின் பெயர் நாதன் திட்டம். வித்தியாசமான விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு காலத்தில் இந்த கிராமத்தில் வசித்த அனைவருமே திருகோணமலை மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள். இந்த கிராமம் இருப்பது கிளிநொச்சி மாவட்டத்தில். 1990 திருகோணமலை மாவட்டத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதங்களின் பின்னர் அங்கிருந்து குடிபெயர்ந்தவர்கள் வந்து சேர்ந்த இடம்தான் இந்த கிராமம். இங்கு வந்து தங்கிய அவர்கள் இந்த கிராமத்தில் வசித்திருக்கிறார்கள். அதன் பின்னர் இந்த கிராமத்துக்கு நாதன் திட்டம் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த நாட்களில் 1990களில் இங்கு வசித்த நூற்றுக்கணக்கான திருகோணமலை குடும்பத்தினரில் ஒரு சிலர் மட்டுமே தற்போதும் இங்கே தங்கியிருக்கிறார்கள். திருகோணமலை மாவட்டத்திலிருந்து வந்து இந்த கிராமத்தில் தங்கியிருக்கும் ஒருவரை நாங்கள் இப்பொழுது சந்திக்கப் போகிறோம். வாருங்கள், அவரது வீட்டுக்கு உள்ளே போகலாம். நாதன்திட்டம் கிராமத்தில் திரு சுந்தரம் பாலகிருஷ்ணனை சந்திக்கப் போகிறோம். நீங்கள் இந்த நாதன்திட்டம் என்ற கிராமத்துக்கு 1990 வந்ததாக சொன்னீர்கள். நீங்கள் திருகோணமலையிலிருந்து இந்த இடத்திற்கு வரும்போது என்ன நினைத்து கொண்டு வந்தீர்கள்? ஏனென்று சொன்னால் இது ஒரு வேறு மாவட்டம், அத்துடன் வேறு மாகாணம் கூட. இங்கு வரும்போது இந்த இடத்திலேயே நீங்கள் நிரந்தரமாக தங்கிவிடுவதாக யோசித்துக் கொண்டு வந்தீர்களா, அல்லது தற்காலிகமாக தங்குவதாக யோசித்திருந்தீர்களா? இல்ல இல்ல, தற்காலிகமாக இங்க தங்கியிருப்பதற்காக தான் நாங்கள் வந்தோம். ஆனால் இப்படி எல்லாம் நடைபெறும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. வந்து இங்கு நிரந்தரமாக தங்கிவிட்டீர்கள். கிழக்கு மாகாணத்தில் இருந்து இடம்பெயர்ந்து வடக்கு மாகாணத்துக்கு கிளிநொச்சி மாவட்டத்திற்கு வந்த போது இந்த இடம் எப்படி இருந்தது? இந்த இடம் வெறும் காடுகளாக பட்டையில் நிறைந்த இடமாக காணப்பட்டது. நாங்கள் ஒரு அகதி முகாம் ஒன்று அதில் செய்து தந்திருந்தார்கள். அந்த அகதி முகாமில் தான் எல்லா குடும்பங்களும் தனித்தனி வீடுகளை சிறு சிறு குடிசல்களை அமைத்து அதில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த அகதி முகாம் வந்து 1990 அதை அமைத்தது யார்? அமைத்தது அரசாங்கத்தின் மூலமாகவே அமைக்கப்பட்டிருந்தது. அந்த அகதிகள் முகாம் அரசாங்கத்தின் மூலமாக அமைக்கப்பட்டிருந்தது, அங்கே தங்கியிருந்தீர்கள். அதன் பிறகு நாதன் திட்டம் என்ற பெயர் 1990 தான் வந்தது இல்லையா? அப்போ நாங்கள் இடம்பெயர்ந்து இங்கு தங்கியிருக்கும் நேரத்தில் பிள்ளைகளுக்கு படிப்பு வசதிகள் இல்லாமல் இருந்தது. அதனால் ஒரு படித்த ஒருவர் இருந்தார்,
அவர் நாதன் என்று சொல்றவர். அவருடைய பெயர் நாதன். நாதன் தான் அவரை கூப்பிடுறது. திரும்ப அவர் காலப்போக்கில் அவருக்கு வயதும் போயிட்டு அவர் இறந்து போனார். இறந்து போனதுக்கு ஒருபாடு அந்த பெயரை ஒரு ஞாபகமாக வைக்க வேண்டும் என்று கிராமத்து மக்கள் இதுக்கு வச்சு. தொழில்களை இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே தொழில் நிரந்தரமான தொழில் என்று சொல்லி விவசாயம் என்று சொல்லி இல்லை. இங்கே பலரும் பல தொழில்களுக்கு செல்றாங்க. பொதுவாக கிளிநொச்சி மாவட்டம் என்றால் விவசாயம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இங்கு அப்படி இல்லை. இங்க ஒரு சிலர் தான் தோட்டங்களை வச்சுக்கொண்டு மேட்டு நில பயிற்சியகை மற்றது மழை காலத்தில் வந்து மாரி காலத்தில் வந்து விவசாயம் செய்கிற தொழிலை செய்து கொண்டிருந்தாங்க. ஆனால் ஏனைய நாட்களில் வந்து எல்லாரும் அங்கங்கே கூலி வேலைகளுக்கு போகிறாங்க, மேசன் வேலை, தச்சன் வேலை அப்படி போகிறாங்க. எல்லா விதமான தொழில்களும் இருக்கின்றன. சரி, இந்த நாதன் திட்டம் கிராமத்துக்குண்டு ஒரு பாடசாலை இருக்கிறதா? ஓ, இங்கே முன்பள்ளி மாத்திரம்தான் இருக்கு. பாலர் பாடசாலை. அப்போ அதற்கு மேல் படிப்பதென்றால்? அதுக்கு மேலே படிப்பதென்றால் விஸ்வமடு மகாவித்யாலயம் இருக்கு. இங்கால புண்ண நீராவில பிரமந்தநாறு வித்யாலயம் இருக்கு, புண்ண நீராவி மகாவித்யாலயம் இருக்கு, இங்கால தருமபுர மகாவித்யாலயம் இருக்கு. நாலு பள்ளிக்கூடங்களுக்கும் பிள்ளைகள் செல்லலாம். செல்லலாம். அப்ப இந்த கிராமத்துக்கு கோவில் ஏதாவது இருக்கிறதா? ஓ, இங்க சித்தி விநாயகர் கோயில் ஒன்று இருக்கு. இந்த கிராமத்துக்குன்னா அந்த ஒரு கோயில் தான் இருக்கு. திருகோணமலை மாவட்டத்திலிருந்து வந்த உங்கள் எல்லாருக்கும் நிலங்கள் வழங்கப்பட்டதா என்னது? எங்களுக்கு இந்த கிராமத்தில் இருந்த ஒருபாடு இங்கே தனியாக இருந்து வாழ்கிறதுக்கு முடியாதனால எல்லாம் குடும்ப குடும்பமாக பிரிஞ்சு எங்களுக்கு காணிகளை தாங்கன்னு சொல்லி அந்த நேரம் இருந்த நிர்வாகத்துக்கிட்ட நாங்கள் கேட்டோம். அப்போ அதே நேரத்தில் அவங்களும் என்ன செய்தாங்க பார்த்தாங்க, இதை கூட்டமாக எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து நெடுக அகதியாக வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது, அதனால் வேண்டி உங்களுக்கு தனியாக பிரித்து கொடுப்போம்னு சொல்லி இந்த காணிகளை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏக்கர் பிரித்து தந்தவங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு ஏக்கர் நிலம் பிரித்து கொடுக்கப்பட்டது. சுமாராக எத்தனை குடும்பங்கள் வந்திருப்பார்கள்? கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் 220 குடும்பங்கள். 220 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் திருகோணமலை மாவட்டத்திலிருந்து வந்து இங்கு வசித்து இருக்கிறார்கள். சரி, அவர்கள் எவ்வளவு காலம் இங்கு வசித்தார்கள்? கிட்டத்தட்ட 1998 வருஷம் வரைக்கும் இங்கு இருந்தவர்கள். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் இந்த கிராமத்தில் வசித்திருக்கிறார்கள். அதன் பின்னர் அவர்கள் காணிகளை ஒவ்வொருத்தரும் வந்து காணிகள் கேட்க அவங்க கிட்ட கையளிச்சு போட்டு காசுக்கு சிலர் விட்டும் போட்டும் போயிட்டாங்க. இங்கிருந்த காணிகளை இவர்களுக்கு வழங்கப்பட்ட காணிகளை கொடுத்து விட்டு அல்லது விட்டு விட்டு சென்று விட்டார்கள். அங்கே போனார்கள். அவர்கள் திருகோணமலைக்கு தங்களோட சொந்த இடங்களுக்கு போயிட்டாங்க. சொந்த. அப்போ நீங்கள் வந்து இங்கேயே தங்கி விட்டீர்கள். நீங்கள் வந்து 6-7 குடும்பங்கள் இங்கேயே நிரந்தரமாக இப்போ தங்கிவிட்டோம். அந்த 200 குடும்பங்கள்தம் இருந்து நிலத்தை வாங்கியவர்கள் தான் இப்பொழுது இந்த நாதன் திட்டம் கிராமத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? இவர்கள் பல பகுதிகளில் அந்த துன்பம் ஏற்பட்ட நேரங்களில் யுத்த காலத்தில் பல பகுதியிலிருந்து வந்தவர்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. கடைசியில் வந்து 2008 அல்லது 2009 இறுதி யுத்தம் நடைபெற்ற போது இங்கிருந்து நீங்கள் மீண்டும் இடம்பெயர வேண்டிய நிலை ஏற்பட்டது. இங்கிருந்து இடம்பெயர்ந்து அங்கே போனீர்கள். இங்கிருந்து இடம்பெயர்ந்து இரணப்பாளையங்கிற இடத்துக்கு போய் பொக்கணைங்கிற இடத்துக்கு சென்றோம். சரி, அந்த பொக்கணை என்ற இடத்துக்கு வரைக்கும் சென்று பிறகு அரச கட்டுப்பாட்டு பகுதிக்குள் சென்று மீண்டும் மீள் குடியேற்ற திட்டத்தின் கீழ் இங்கே வந்திருக்கிறீர்கள். நீங்கள் முன்பு இருந்த அதே நிலத்தில் வசிக்கிறீர்கள். இறுதி யுத்தம் நடைபெற்றது 2009 மே மாதம். அப்ப நீங்கள் 2009 இடம்பெயர்ந்து சென்றிருப்பீர்கள். எப்போது திரும்பி வந்தீர்கள்? திரும்பி வந்தோம் 2010 5 மாதம் மே மாதம். அப்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தின் பின்னர் இந்த பகுதிக்கு நீங்கள் திரும்பி வந்த போது இந்த இடம் எப்படி இருந்தது? இங்க வீடுகள் ஒன்றும் இல்லை, எல்லாம் அழிக்கப்பட்டு இருந்தது. ஓலைகள் எங்கட அங்க ஒரு கட்டட வீடு ஒன்று இருக்கு, அதுல இருந்த மேல இருந்த கூரை சீட்டுகள் எல்லாம் கலட்டி எல்லாம் எடுக்கப்பட்டாச்சு. மரங்கள் எல்லாம் போட்டிருந்தோம், எல்லாம் தென்னை மரங்கள் தான் போட்டிருந்தோம், குறுக்க அறுத்து பலகைகளாக அது எல்லாம் எடுக்கப்பட்டாச்சு. ஒன்றும் இல்லை. இந்த இடம் ஒரு காட்டு பகுதி போல காணப்பட்டது.
நீங்கள் முன்பு இருந்த வீடெல்லாம் அப்படியான வீடுகள்? இங்கே முன்பு இருந்த வீடு ஓல வீடு தான், ஆனால் பெரிய வீடாக கட்டியிருந்தோம். பெரிய வீடாக அமைக்கப்பட்டிருந்த, திரும்பி வந்தபோது எதுவுமே இருக்கவில்லை. இப்பொழுது இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீள்குடியேற்றத்தின் போது வீட்டு திட்டங்கள் எல்லாம் வழங்கப்படுகின்றன. அப்படியான வீட்டு திட்டம் ஏதாவது உங்களுடைய கிராமத்துக்கு வந்ததா? இங்கே வந்து வீட்டு திட்டம் என்று ஒன்று வரல, ஆனால் தற்காலிகமாக நாங்கள் குடியிருக்க வந்த நேரம் இந்த ஜனசபிய பீஸ் வின்ஸுங்கிற ஜப்பான் நிறுவனத்தால், ஜப்பானிய நிறுவனத்தால் அந்த நேரம் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளராக நான் இங்கே இருந்தேன். அந்த நேரம் அந்த பீஸ் வின்ஸ் அந்த அதிகாரிகளோட கதைச்சு இங்கே இருக்கிற மக்களுக்கு 130 தற்காலிக வீடுகள், அதாவது குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு அமைத்து கொடுத்து, திரும்ப விதவைகளுக்குன்னு சொல்லி யூஎன் எவிடெட்டால் அவங்களுக்கு வீடுகள் அமைச்சு கொடுத்தது. அந்த ஏற்பாடுகளை நீங்கள் கவனித்தீர்களா? அதோட இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட 40 வீடுகள் கல்லால் கட்டப்பட்ட வீடுகள் இருக்கு. அந்த கல்லால் கட்டப்பட்ட வீடுகள் அவ்வளவும் திருத்த வேலைகளுக்கு. எனக்கு எப்படி புரிந்தது என்று சொன்னால், இந்த கல் வீடுகள் முன்பே இருந்தன, சும்மா பாதிக்கப்பட்டிருந்தன, ஆனால் முற்றிலும் சேதப்படுத்தப்படவில்லை, அதை திருத்தி கொடுத்தீர்கள். சரி, இப்ப இந்த இல்லாதவர்களுக்கு அந்த வீடுகளை திருத்தி கொடுத்தவங்க நிறுவனம், ஜப்பனீஸ் நிறுவனம் அமைத்து கொடுத்த தற்காலிக வீடுகளில் ஒன்றுதான் இதா? இந்த வீடு அப்ப தகரத்தால் அமைக்கப்பட்ட தற்காலிக வீடா? தகரத்தால் அமைக்கப்பட்டு சுற்றி வர கிடுகால் அடைக்கப்பட்டது. இதுவும் கிடுகால் அடைக்கப்பட்டிருந்தது தான் நாங்கள் இதை கலட்டி போட்டு இந்த தகரத்தை வச்சு அடிச்சிருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் கிடுகால இருக்கு. தற்காலிக வீடு, தற்காலிக. அப்ப நிரந்தர வீட்டு திட்டம் ஏதாவது வர்றதாக சொல்லி இருக்கிறாங்களா? நிரந்தர வீட்டு திட்டம் வரணும் தான் சொல்லி இருக்கிறாங்க, ஆனா காணி பிரச்சனையாக இருக்குதுங்க. இது மத்திய வகுப்பு திட்ட காணி, தமிழ் மிடில் கிளாஸ் பிளான் என்று சொல்லுவார்கள். சரி, அதுதான் அங்கே பதிவாக இருக்குது. அரசாங்கத்தில் அந்த கச்சேரிகள் எல்லாம் அதுதான் பதிவாக இருந்தது. அதுக்கு ஒரு பாடு இங்கே வந்த எம்பிமார் அவங்கவுங்க வீட்டில் நாங்கள் கரைச்சி பண்ணி சொல்லி அவங்கள் மூலமாக தான் இப்போ எல்லாம் செய்தப்பட்டு, இப்போ கடைசியாக ஒவ்வொருத்தருக்கும் 1/2 ஏக்கர் காணி. அவருக்கு 1 ஏக்கர் இருந்தாலும் 1/2 ஏக்கர் தான், 1/2 ஏக்கர் இருந்தாலும் 1 ஏக்கர் தான் அவங்கள் ஒரு நிர்ணயம் செய்திருக்கிறாங்க. அந்த நிர்ணயத்தின்படி 1/2 ஏக்கர் தான் கொடுக்கப்படும். இப்போ இங்கு வந்து இந்த இடத்தில் வசித்தவர்களுக்கு, இவர்கள் வந்து முன்பு இருந்த திருகோணமலையைச் சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம், அல்லது அவர்களிடமிருந்து நிலத்தை வாங்கிய வேறு இடத்தவராயும் இருக்கலாம், எல்லோருக்கும் ஆளுக்கு 1/2 ஏக்கர் நிலம் வழங்கப்படுவது இப்போ உறுதியாகிட்டுதா? பள்ளிக்கூடத்து முன்னுக்கு பேர் லிஸ்ட் ஓட்டப்பட்டிருக்கு, 194 பேருக்கு ஓட்டப்பட்டு. இப்போ நீங்கள் இருந்த நிலம் அப்படியே உங்களுக்கு வருமா, இல்லை என்று சொன்னால் வேறு இடத்துல கிடைக்குமா? எனக்கு 2 ஏக்கர் நிலம் இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை, 1/2 ஏக்கருக்கு முதல்ல தருவாங்க. ஆனால் அந்த 1/2 ஏக்கரோட அந்த மிகுதி இருக்கிற 1/2 ஏக்கரும் எனக்கு தான் சொந்தமானது. நீங்கள் எவ்வளவு இடத்தில் இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. இதில் 1/2 ஏக்கர் உங்களுக்கு அதிகாரபூர்வமாக உங்களுடைய பெயரில் வழங்கப்படும், மற்றதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது வந்து இந்த தேர்தலுக்காக செய்யப்பட்டதா, இல்லை அதற்கு முதலா? இன்னும் ஒரு கொஞ்ச நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லா கட்சிகளும் இங்கே டிஎன்ஏலிருந்து யூஎன்பி எஸ்எல்எஃபி எல்லாரையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நீங்கள் அவர்கள் எல்லாரிடையும் சொல்லிவிட்டால் பிரச்சனையே இல்லை, எங்களுக்கு 1/2 ஏக்கருக்கு வந்து பிரச்சனை முடிந்து விட்டது, மீதி ஏக்கரை நீங்கள் ஒரு கவனித்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால், சரி அதை நீங்கள் செய்து கொடுங்கள், நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறோம். அப்படி அது ஒரு அருமையான சந்தர்ப்பம் உங்களுக்கு தேடி வந்திருக்கிறது இல்லையா? சரி, நன்றி. இவ்வளவு நேரமும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சிக்காக உங்களது நேரத்தை ஒதுக்கி எமக்கு பேட்டி அளித்ததற்கு ஐபிசியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இது நேரம் வரை நீங்களும் இங்கு வந்திருந்து எங்களது கிராமத்து நிலைகளை கேட்டு அறிந்து கொண்டதுக்காக உங்களது ஐபிசி நிறுவனத்துக்கு இந்த நாதங்குடியிருப்பும் மக்களின் சார்பாக மனமார்ந்த நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிகமாக நடக்கும் இந்த காலத்தில், வாகன விபத்துக்கள் நடக்கும் தருணத்தில் யமன் தனது வாகனத்தில் வருவான். அந்த வாகனமாகிய எருமை மாடுகளை பார்ப்பதற்காக ஐபிசி தமிழ் டிவி குழு வாகனத்தில் ஏறி மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மாடு மேய்க்கும் பகுதிக்கு சென்றார்கள்.
நீங்கள் பார்ப்பது டிஸ்கவரி டிவி சேனலில் பார்க்கின்ற காட்சி இல்லை. இரக்கத்து வழிப்பகுதியில் தினமும் மாலை நேரத்தில் பார்க்கக்கூடிய எருமை மாடுகள் மேய்க்கும் காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தாய்நாட்டில் கெட்டித்தயிருக்கு பிரபல்யமான இடமானது தென்னங்குடா. எந்த பிரதேசத்திலும் கிடைக்காத சுவையான கெட்டித்தயிர் தருகின்ற அழகான இரக்கத்து வெளி என்றும் பகுதிக்கு வந்துள்ளோம். மட்டு நகரில் இருந்து முட்டிகளில் வரும் கெட்டித்தயிர் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா? இந்த மாடுகள் பற்றி தெரிந்து கொண்டால் அந்த தயிருக்கு ஏன் அவ்வளவு சுவை என்று தெரிந்து கொள்ளலாம். எருமை மாடுகள் எப்போதும் குளிர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். எனவே அதிக நேரம் நீரில் உலவ விடுதல் அவசியம். நீரில் இருந்து கொண்டே எருமை மாடுகள் அசை போட்டுக் கொண்டு ஐபிசி கேமராவுக்கு போஸ் கொடுக்கின்றன. விட்டு எவ்வளவு ஒழுங்காக தங்களுடைய இடத்திற்கு செல்கின்றனர். தாய்நாட்டில் பாடசாலை விட்டவுடன் மாணவர்கள் கூடி இப்படி வீட்டுக்கு செல்ல மாட்டார்கள். எருமை மாடானது நல்ல அதிக கொழுப்பு சத்துள்ள பால் மட்டுமின்றி இறைச்சி மற்றும் வேளாண் வேலைகளுக்கும் பயன்படுகின்றது. எல்லா வளர்ப்பு மிருகங்களிலும் பார்க்க எருமை மாடுகளை அதிக உற்பத்தி தரக்கூடியவை. அது மட்டுமல்லாது வெண்ணெய் நெய் போன்றவை தயாரிக்க எருமை மாட்டின் பால் அதிகம் பயன்படுகிறது. ஏனெனில் பசுவின் பாலை விட எருமை பாலின் கொழுப்பு சத்து அதிகம் உள்ளது. இவ்வளவு எருமை மாடுகளின் இருப்பிடம் என்று நினைக்கின்றீர்கள்? அதுதான் இல்லை. இதில் எருமை மாடுகளை வளர்ப்பவர்கள் ஒரு உத்தியை கையாளுகின்றார்கள். அது என்னவென்றால், எருமை மாடுகளின் குட்டிகளை இதற்குள் அடைத்து விட்டால் இரவு நேரங்களில் எருமை மாடுகள் தங்களுடைய குட்டிகளை விட்டு வேறு இடங்களுக்கு செல்லாது. அது மட்டுமல்லாது, இரவு நேரங்களில் தாயுடன் குட்டிகளை விட்டால் குட்டிகள் பாலை குடித்து விடும். மறுநாள் தயிருக்கு தமக்கு தேவையான பால் இல்லாமல் போய்விடும் என்ற நோக்கத்தோடு தான் குட்டிகளை மட்டும் இரவு நேரங்களில் அடைத்து விடுவார்கள். இது வந்து ஐயா என்னென்னா, இந்த மாடு வந்து நாங்கள் பிறக்கும்போது எங்களை அப்பா வச்சு பராமரித்து வந்தவர். பராமரித்து வாங்க நேரத்தில் இப்போ அவருக்கு வயது வைத்து வயது வேலாத கட்டத்தில் இப்போ எங்கிட்ட தந்திருக்காரு பராமரிக்க சொல்லி. அப்போ நாங்கள் பிஞ்சு வச்சு பராமரிக்கிறோம். இப்போ வெள்ளாச்சி நேரம் கொண்டு வருதுதானே, வார நேரத்தில் உன்னிச்சை கொண்டு போவோம். உன்னிச்சை கொண்டு போய் அடைச்சி தான் மேய்க்கணும். நாங்கள் வடைக்கு அடிஞ்சு வந்துடும் வெள்ளாக்கி மாடு. அதாவது இப்படி அடைச்சி மேய்ச்சாதான் நாங்கள் மேய்க்கலாம். அப்புறம் இஞ்சி வச்சு அடைக்கிறோம். மாடு இஞ்சி வந்து அது ஒரு பாட்டில் தன் பாட்டில் மேய்ஞ்சிது மாடு போய் வருங்கள். இப்படிதான் போய் வர்றது. புகை போடலை பார்த்தவுடன் குளித்து விட்டு வந்த எருமை மாடுகள் சாம்ராணி புகை போடுகின்றார்கள் என்று நினைக்கின்றீர்களா?
அதுதான் இத்தை. எருமை மாடுகளின் உடம்பில் ஒட்டி இருக்கும் ஈக்கள் கலன்று விடுவதற்கும் இந்த புகை போடுவதன் மூலம் எருமை மாடுகள் தங்களுடைய இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகவும் போடுகின்றார்கள். பிரச்சனை அந்த பூவை போட்டால் தான் மாடு வருது தாயும் கொசிக்கடியில் மாடு இந்த பூவை போட்டு அடி தண்ணிக்குள்ளே போய் படுக்கும். அதனால் நாங்கள் பூவை போட்டு தான் அந்த கண்டு அடைது பால் கறக்குறேன். இந்த கண்டு அடைச்சால் தான் காலையில் அந்த மாடு வரும் பால் கறக்கலாம். நாங்கள் இல்லாடி பால் குடிச்சிடும் இரவில். அதுக்காக அந்த கண்டுகளை நாங்கள் காலண்டு போட்டு இப்படி அடைக்கிறோம் நாங்கள். விவசாயம் மற்றும் பால் தவிர இவற்றின் கொம்புகளும் எலும்புகளும் அணிகலன்கள் செய்ய பயன்படுகின்றன. ஆனால் இந்த எருமை மாட்டின் ஒற்றை கொம்பை காணவில்லை. ஒருவேளை செய்ய எடுத்து விட்டார்களோ என்னவோ. கன்றை சிறிது நேரம் பால் ஊட்ட விடுவதன் மூலம் பால் சுரப்பிக்கு தூண்டவிடப்படுகிறது. ஏனெனில் மடியின் கீழே உள்ள ஆக்சிடோசின் ஹார்மோனை சுரக்கும் நாளங்கள் தூண்டப்பட்டு பால் சுரப்பு அதிகரிக்கின்றது. கன்றுக்கு பாலூட்டும் போது மடியில் முட்டி மோதும் போதும் இந்த ஹார்மோன் சுரப்பு அதிகமாக இருக்கும். மேலும் பால் கறப்பதற்கு முன்பு அடத்தீர்வனம் அளிப்பது பால் சுரப்பையும் பால் தரும் நேரத்தையும் அதிகரிக்கும். எருமையில் பால் கறப்பது கடினமானதும் மெதுவாக செய்யக்கூடிய செயலாகும். கடமைகளை செய்கின்றானோ இல்லையோ எருமை மாடுகள் அதன் கடமைகளை ஒழுங்காக செய்கின்றன.
ஆனால் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் திட்டும் போது இளைவேளைகளில் எருமை மாடு எருமை மாடு என்று இதன் பெயரை சொல்லி ஏன் திட்டுகின்றார்கள்? மட்டக்களப்பிலே கண்ணங்குடா தயிருக்கு பிரசித்தி பெற்றது. இந்த உங்களுடைய அந்த தயிர் செய்கிற முறை இதுகளை பற்றி ஒரு விளக்கம் தெரியும். இதை இந்த மாட்டிலேருந்து எத்தனை லிட்டர் பால் எடுத்து நீங்கள் என்ன மாதிரி அதை உற்பத்தி செய்கிறீர்கள்? தயிரில் வந்து வித்தியாசம் இருக்கு. என்னென்ன பிரச்சனை, கேப்பு மாடுக்கும் நாட்டு மாடுக்கும் வித்தியாசம். எங்களோட மாடு வந்து நாட்டு மாடு, அதில் தயிர் வித்தியாசம். தயிர் கொஞ்சம் சாப்பிட்றது ருசியாக இருக்கும் கேப்பு மாட்டை விட. அடுத்து இப்போ நான் காலையில் உண்டு பாலை கறந்து உண்டு உறவட்டு உண்டா 12 மணிக்கெலாம் தயிர் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நாங்கள் செய்து வரோம். குதிரைகள், ஒட்டகங்கள், யானைகள் என் கழுதையில் கூட சவாரி போனதை பார்த்திருப்பீர்கள். ஆனால் இந்த சிறுவன் எருமை மாட்டில் சவாரி செய்கின்றான். நீங்களும் எருமை மாட்டில் சவாரி செய்ய ஆசைப்படுகின்றீர்களா? வாருங்கள் தாய்நாட்டிற்கு.